Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா எபிசிஸ் மெரின் ஃபிஷ் அக்வாரியம். இப்போ நம்ம வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மெயின் ரோட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும். மெயின் ரோட் போற வழியில இருக்கிற அந்த மரங்கள்லாம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு கிரீனிஷா இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ரெண்டு நாள் ரொம்ப மழை, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது. நாங்கள் டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம். ஹாரிஷ் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. நான் அந்த அக்வாரியத்துக்கு இப்போ செகண்ட் டைம் போகிறேன். முன்னாடியே நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மதுரையிலேருந்து ஆச்சி வந்திருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இப்போ செகண்ட் டைம் போகிறோம். மெயின் ரோட் ரீச் ஆகிட்டோம். இந்த மெயின் ரோடு என்னென்னா பஞ்சிம்லேருந்து மடுகாம் போகிறதுக்காக உள்ள ஹைவே இது. இப்போ நீங்கள் பார்க்குறது கேசர்வால் கார்டன். இது சைடில் ஒரு ரோடு போகுதுல, இது உள்ளாடி போனோன்னா கேசர்வால் வாட்டர்ஃபால் போயிடலாம். ஹைவேலேயே ஒரு சிக்னல் வரும், அதை கிராஸ் பண்ணனா 2 செகண்ட்ஸில் நம்ம அக்வாரியம் போயிடலாம். இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த அக்வாரியம் பக்கத்துலேயே மெர்டால்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். வெயிட்டிங்கில் தான் இருந்து சாப்பிடணும். இந்த அக்வாரியத்துக்கு மேலேயே டாமினோஸ் இருக்குது. அக்வாரியத்தோட என்ட்ரன்ஸில் ஒரு ஃபிஷ்ஷோட வாய் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த வாய் வழியாக தான் நம்ம உள்ள என்ட்ராகணும். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். என்ட்ரன்ஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெரெயினோட கான்செப்ட் அப்படியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட வாய் வழியாக என்ட்ரு ஆனோன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண ஒரு பாண்டு இருக்கும், நல்ல வாட்டர் ஃபால்லாம் வச்சு நல்லா நீட்டாக, அதுலேயும் ஃபிஷ் போட்டிருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அது பக்கத்தில் வந்து யார் யாருக்கு அந்த கிட்ஸுக்கு என்ன ரேட்டில் வரும், அடல்ட்டுக்கு என்ன என்ன ரேட், அந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. அதில் வந்து தியேட்டர்ஸும் இருக்குது, ஹாரர் தியேட்டர் அண்ட் 12D தியேட்டரும் இருந்துச்சு. சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 3 இயர்ஸ் வரைக்கும் கிட்ஸுக்கு நோ சார்ஜஸ், அதே மாதிரி கேண்டி கிஃப்ட்டுக்கும் டிசேபிள் பர்சன்ஸுக்கும் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்தது. நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இப்போ என்ட்ராக போகிறோம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரானதுமே ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ் அந்த ஃபிஷ்ஷோட நேம் இது என்ன வெரைட்டிங்கிறத ஒரு போர்டு மாதிரி மேலே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது, கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆருஷ்கெலாம் வந்து தண்ணி மீனுனா ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுனா. பட் கலர் கலராக ஒரு நிறைய மீன் இருக்குது, லாப்ஸ்டர்ஸ், அப்புறம் ஸ்னாப்பர், குரூப்பர், ப்ராப்லெட், அதுலேயும் கலர் கலரான மீன்கள்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய மீன்களும் இருந்தது, ஷார்க்கு, பெரிய பெரிய ஷார்க்லாம் இருந்தது. ஹஸ்பண்ட் லாப்ஸ்டர்ஸை கையில் பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அப்புறம் பிடிச்சிட்டாங்க. அக்வாரியத்தில் அலோவ் பண்ணாங்க ஆமை, அப்புறம் லாப்ஸ்டர்ஸ், அப்புறம் சங்கு, இதெல்லாம் கையில் வந்து பிடிக்கிறதுக்காக அலோவ் பண்ணாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கீழே சேர் இருக்கும், இதுக்குள்ளே போனோன்னா ஏதோ அண்டர் வாட்டரில் எடுத்த எஃபெக்ட் கொடுக்கும். மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கோல்டில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணும்போது என்னென்னா டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கணும், ஒரு அதிர்வே க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. மீனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னா ஷாப்பிங் ஏரியா வந்தாச்சு. இங்கே வந்து இயர்ரிங்ஸ், செயின், ஹேண்ட்பேகு, பர்சஸ், ஸ்விங் பேகு எல்லாமே இருக்குது. ஷோ பீசஸ் கூட நல்லா இருந்தது எல்லாமே, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, 1600. அதெல்லாம் ஹேண்ட்பேக்லாம் 350, 850 அந்த மாதிரி இருந்தது. கிட்ஸுக்கான டாய்ஸஸும் இருந்தது, டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ், லேடிஸ்க்கு குர்த்திஸ், கேப்பு, ஷோ பீசஸ், கூலர்ஸ், அப்புறம் மேக்கப் திங்ஸஸ், அதெல்லாமே இருந்தது. அதை தாண்டி நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா
12D தியேட்டர் அப்புறம் ஹாரர் தியேட்டர் ரெண்டுமே இருந்தது. கேப் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பார்த்தா ரேட்டு ரீசனபிளாக தான் இருந்தது, 100-120 அந்த மாதிரி தான் இருந்தது. அதே டைம் ஆருஷ் அங்கேருந்து கூலர்ஸ் அவர் கண்ணில் மாட்டிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஹாரர் தியேட்டருக்கும் நாங்கள் போகலை, அப்புறம் 12D தியேட்டருக்கும் நாங்கள் போகவே இல்லை. அக்வாரியம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ஆருஷ் வந்து கொஞ்சம் இருட்டில் இருக்க பயப்படுவார், அதனால் நாங்கள் போகவே இல்லை. இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 12D தியேட்டரு. நாங்கள் அக்வாரியம்லாம் பார்த்து முடித்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல தீம் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டாச்சு நிற்க வச்சுருந்தாங்க, நிறைய லேடிஸ் கூடையில் மீன் கொண்டு வர மாதிரி. சிப்பியோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, சிப்பி உள்ளாடி ஏறி உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. அப்புறம் வந்து கடற்கன்னியோட கான்செப்ட் வச்சுருந்தாங்க, அது மேலேயே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸிட் ஆகிற வழியிலையும் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு, ஆக்டோபஸ் இருக்குது, சீ ஹார்சஸ், நிறைய ஃபிஷ்ஷோட டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டாச்சுவும் நிற்குது லேடிஸு ஃபிஷ் வச்சுருக்க மாதிரி எல்லாமே. இதெல்லாம் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது ஆருஷ் வந்து அந்த கூடையில் இருக்கிற மீன் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு கிட்ட கேட்டுட்ருந்தான். 250 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதை எடுத்து நம்ம வீட்டில் போய் கட் பண்ணி பொறிச்சு சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிட்ருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி வச்சுட்டு எந்தெந்த கூடையிலலாம் மீன் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். இப்போ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய கோவாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் எங்களால் அப்லோட் பண்ண முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.